சேனல் நான் உங்க கண்மணி. இன்னைக்கு கண்மணி ஃபுட் சேனல்ல எப்படி ஈஸியா குல்ஃபி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சமைக்கலாம். குல்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 200 ml பால் எடுத்துக்கோங்க. பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, ஏலக்காய், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சுகர், இதெல்லாம் தான் குல்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அடுப்பில் பாலை வச்சுங்க. பால் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து எல்லா நட்ஸும் எடுக்கணும்னு தேவையில்லை. பாதாம், அதுக்கப்புறம் ஏலக்காய் மட்டும் போதும். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இந்த பாலுக்கு தேவையான சுகர் நான் வந்து எடுத்துருக்கேன். தண்ணியில் கோதுமை மாவு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து திக் ஆகும், அதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து மலாய், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்டு மில்க், இதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற ரியல் குல்ஃபி மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறு வச்சிடலாம். என்கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது, அதில் நான் வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா 8 hours ஃப்ரீஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து குல்ஃபி மாதிரி வரும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து லிட் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். டம்ளரில் ஒன்று செஞ்சுருந்தேன், இன்னொன்று வந்து குல்ஃபி மோட்டில் செஞ்சுருந்தேன். ரெண்டுத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். 8 hours அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், நம்மளோட குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.